முன்னாள் கல்வி அமைச்சர் க. அன்பழகனின் நூற்றாண்டு நினைவை போற்றும் வகையில் 7500 ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பள்ளி மேம்பாட்டு திட்டத்திற்காக நடப்பாண்டில் கூடுதலாக 1400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அரசின் பள்ளி கல்வித்துறை செயல்படும் டிபிஐ வளாகத்தில் அன்பழகனின் திருவுருவச்சிலை நிறுவப்பட்டு அவ்வளாகம் பேராசிரியர் அன்பழகன் வளாகம் என்று அழைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சிறந்த பள்ளிகளுக்கு ஆண்டுதோறும் அவரது பெயரில் விருது வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.